ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு லோஷா மீடியா சேனல். மை நேம் இஸ் ரவிசங்கர். இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிற ஒரு முக்கியமான ஒரு டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து யூட்டிலிட்டிஸில் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க, யூட்டிலிட்டி வந்து ஒரு ஆப்ரேட்டராகவோ இல்லை இன்ஜினியராகவோ இல்லை சூப்பர்வைசராகவோ ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பாக வந்து முக்கியமாக தேவைப்படுற ஒரு டாபிக். ஓகே, என்னோடய ப்ரீவியஸ் கம்பெனி ப்ரீவியஸ் இல்லை அதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனியில் வந்து மெச்சிலின் டயர்ஸ்ன்ற கம்பெனியில் வந்து நமக்கு ஏர் கம்ப்ரஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஐஆர் ஏர் கம்ப்ரஸஸ், ஓகே, ஸ்க்ரூ ஏர் கம்ப்ரஸஸ் இருந்தது. அந்த ஏர் கம்ப்ரஸஸில் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து அந்த டியூப் சொல்லுவாங்க, இன்டர்கூலர்ஸ்னு சொல்லுவாங்க, ஓகே, ஏர் கம்ப்ரஸில் இன்டர்கூலர்ஸ் அண்டு ஆஃப்டர் கூலர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஆஃப்டர் கூலர் அண்ட் இன்டர்கூலர் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து ஃபெயிலியர்ஸ், பஞ்சர் ஆகிறது, ஓகே, டியூப் வந்து கரோய்டு ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடந்து ஃபெயிலியர் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ அதுக்கு ஆக்சுவலாக வந்து என்ன காரணம், என்ன வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் தட் அப்படின்னு சொல்லி நம்ம இது இதில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே, இது வந்து நான் வந்து ரொம்ப நாளாக பண்ணணும்னு நினச்சிருந்தேன், பட் அதான் வந்து எனக்கு டைம் கிடைக்கல. பட் இப்போ நான் வந்து இது வந்து ரொம்ப முக்கியமானு சொல்லி சொல்கிறேன். எதுக்காக அப்படின்னா, இது வந்து இன்னொரு சில்லர் சிஸ்டத்துக்கு வந்து லிங்க் ஆகியிருக்கிற ஒரு விஷயம். ஓகே, ஐஆர் ஸ்க்ரூ கம்ப்ரஸஸில் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா இந்த டியூப் ஃபெயிலியர்ஸ், இன்டர்கூலர் அண்டு ஆஃப்டர் கூலர் டியூப் ஃபெயிலியர்ஸ் வந்து நிறைய நடந்துட்டுருக்கு. அவங்களுடைய ட்ராபேக்கே இது ஒன்று தான். ஓகே, எதனால் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நார்மலாகவே வந்து எல்லா யூட்டிலிட்டி சிஸ்டம், இப்போ நீங்கள் ஒரு யூட்டிலிட்டியை எடுத்துட்டீங்கனாலே கூலிங் டவர்ஸ் இருக்கும் கண்டிப்பாக. ஓகே, ஏர் கூல்டு சில்லர்ஸ் இருந்தால் ஓகே இருக்காது. ஓகே, இப்போது சரி, இன்னும் கொஞ்சம் நான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். நார்மலாக ஒரு ஏர் கம்ப்ரஸர்னு எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏர் கூல்டு இருக்கும், வாட்டர் கூல்டும் இருக்கும், சரிங்களா? இப்போ நார்மலாக சில்லர்ஸில் எப்படியோ ஏர் கூல்டு வாட்டர் கூல்டு இருக்கும், அதே மாதிரி கம்ப்ரஸர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஏர் கூல்டு கம்ப்ரஸர் இருக்குது, அப்புறம் வாட்டர் கூல்டு கம்ப்ரஸரும் இருக்குது. ஸோ எங்கெல்லாம் வந்து இந்த வாட்டர் கூல்டு கம்ப்ரஸர்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கூலிங் டவர் தேவைப்படுது. கூலிங் டவரில் வந்து நம்ம வாட்டர் எடுப்போம், சரிங்களா? இப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா சில்லர்ஸும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான், சில்லர்லேயும் பார்த்திங்கன்னா ஏர் கூல்டு வாட்டர் கூல்டு இருக்கும், சரிங்களா? ஓகே, இந்த வாட்டர் கூல் எங்கெல்லாம் இருக்கோ சேம் சிடி தேவைப்படுது. இப்போது இந்த மாதிரி இடத்துல, இந்த மாதிரி யூட்டிலிட்டி சிஸ்டம்ஸில் வந்து நீங்கள் வந்து ஏர் கூல்டு வாட்டர் கூல்டு சில்லர் யூஸ் பண்ணுறீங்க, அதே ஏரியாவில் வந்து இந்த மாதிரி கம்ப்ரஸர் வாட்டர் கூல்டு கம்ப்ரஸர் யூஸ் பண்ணும்போது இந்த இடத்துல வர சில மிஸ்டேக்ஸ், டிசைன் மிஸ்டேக்ஸ் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கூலிங் டவர்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த கூலிங் டவர் வந்து காமனாக ஒரு ஏரியாவில் இருக்கும், சரி? இந்த காமனான ஒரு ஏரியாவில் இருக்கும்போது ஏர் கம்ப்ரஸுக்கு தேவைப்படுற கூலிங் டவரும் வாட் கூல்டு சில்லருக்கு தேவைப்படுற கூலிங் டவரும் ஒரே ஏரியாவில் வந்து டிசைன் பண்ண வாய்ப்புகள் இருக்குது, ஒரே ஏரியாவில் இருக்கிற மாதிரி. சரி, ஒரே ஏரியாவில் இருந்தாலும் ஓகே, பட் தனித்தனியாக இருக்கா அப்படின்னா பிரச்சனை இருக்காது. தனித்தனியாக இல்லை, இதெல்லாமே வந்து ஒரு ஹெட்டருக்கு கனெக்ட் பண்ணிட்டாங்க, ஓகேங்களா? எல்லாமே ஒரு ஹெட்டருக்கு கனெக்ட் பண்ணி எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான ஒரே வாட்டர் குவாலிட்டி இருக்கிற வாட்டரை வந்து சில்லாக இருக்கும், அதே மாதிரி அதே வாட்டரை வந்து இந்த மாதிரி கம்ப்ரஸருக்கும் அனுப்பும்போது உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக இந்த ஐஆர் கம்ப்ரஸரில், ஸ்க்ரூ கம்ப்ரஸரில் இருக்கிற வாட்டர், இந்த இன்டர்கூலர்ஸ் அண்ட் ஆஃப்டர் கூலர்ஸ் வந்து ஸ்டீலில் ரெடி பண்ணியிருப்பாங்க, எஸ்எஸ், ஓகே, எஸ்எஸ் மெட்டீரியலாக இருக்கும். அதே நீங்கள் இந்த சில்லரில் பார்த்தீங்கன்னா, சில்லரில் கண்டென்சரோ இல்லை எவாப்ரேட்டர் காயில்ஸ்குள்ளே, சாரி, கண்டென்சர் காயில்குள்ள நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா காப்பர் யூஸ் பண்ணியிருப்பாங்க, காப்பர் காயில்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க நிறைய இதில், ஓகே. நிறைய வேறு ஏதாவது மெட்டீரியல் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் மெட்டீரியல், பட் ஆனால் பேசிக்காக வந்து காப்பர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ பாருங்கள், டிஃப்ரென்ஸ் பாருங்கள், இது வந்து ஸ்டீலு, இது வந்து காப்பர். ஸோ வாட்டர் ட்ரீட்மெண்ட் அப்படின்போது கூலிங் டவரில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஏர் கம்ப்ரஸ் தனியாக வந்து வாட்டர் ட்ரீட்மெண்ட் இருக்காது, அதே மாதிரி சில்லருக்கு தனியாக இருக்காது. என்ன பண்ணுவாங்க, கூலிங் டவருக்கு ஒரு வாட்டர் ட்ரீட்மெண்ட் சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த கூலிங் டவருக்கு வாட்டர் ட்ரீட்மெண்ட் சேரும்போது இதில் யூஸ் பண்ணுற கெமிக்கல்ஸ், நிறைய கெமிக்கல்ஸ் வந்து இந்த எஸ்எஸ்க்கு பொருத்தாது, சரிங்களா? இதுக்கு யூஸ் பண்ணுற இது தேவைப்படுற இதுவும் இது தேவைப்படுற வந்து கெமிக்கல்ஸ் வந்து வாட்டர் ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர் வந்து இதுக்கு செட் ஆகாது. நிறைய இடத்துல நான் வந்து ஆக்சுவலாக பார்த்ததில் வந்து அங்கே இருக்கிற ஏர் கம்ப்ரஸரில் முக்கியமாக வந்து ஃபால்ட் வர்றதுக்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் ட்ரீட்மெண்ட் தான் ப்ராப்ளம். ஓகே, இந்த காப்பருக்கு இப்போ நம்ம வந்து இந்த கண்டென்சர் டியூப்ஸில் வந்து யூஸ் பண்ணுற வாட்டர் ட்ரீட்மெண்ட்டு இந்த எஸ்எஸ்க்கு வந்து பொருந்தாதனால என்ன ஆகும், இதில் வந்து கரோஷன். ஏன்னா இப்போ ஆக்சுவலாக வந்து எந்த ஒரு எக்யூப்மெண்ட் நீங்கள் வாங்குறீங்க, எந்த ஒரு சில்லர் வாங்குறீங்களோ இல்லை கம்ப்ரஸர் வாங்குறீங்களோ, இவங்க டிஃபைன் பண்ணியிருப்பாங்க, இந்த மேனுஃபேக்சர் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க, எனக்கு வாட்டர் குவாலிட்டி வந்து இந்த அளவு கொடுங்க அப்படின்னு சொல்லி என்னோடய இன்டர்கூலர்ஸ்க்கு, இவங்களும் வந்து அதே மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் நம்ம டிசைன் டைமில், நம்ம ஆக்சுவல் ஆப்ரேஷன் டீமில் இருக்கும்போது நம்ம அதை கவனிக்கணும் கண்டிப்பாக. ஓகே, இவங்க ரிக்குயர்மெண்ட்டும் இவங்க ரிக்குயர்மெண்ட்டும் கவனிக்கணும், அந்த கவனித்ததுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டிசைனும் இருக்கணும், சரிங்களா? இல்லை அப்படின்போது என்ன ஆகும், இந்த ஹைலி கான்சன்ட்ரேட்டட் ஹைலி கெமிக்கல்டு வாட்டர்
இது உள்ளே வரும்போது எஸ்எஸ்ஸை வந்து இம்பேக்ட் பண்ணி கரோஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த டியூப்ஸ் எஸ்எஸ்ன்றது வந்து கரோடு சீக்கிரமாகும், பட் காப்பர் வந்து கரோஷன் ஆகுது, ஆக்சிடேஷன் ஆகும். ஆக்சிடேஷன் ஆகும்போது இதில் வந்து டிஃப்ரெண்ட், காப்பர் ஆக்சிடேஷன் சொல்லுவாங்க, இது வந்து அயன் ஆக்சிடேஷன் சொல்லுவாங்க. இதில் வந்து இந்த மாதிரி கரோஷன், இப்போ நம்ம எஸ்எஸ் வந்து கரோட் ஆகுமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக வந்து கரோஷனே இருக்காமல் இருக்காது. எஸ்எஸ்லேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டீல் கார்பன் அப்படின்றது கலந்து தான் இருக்கும். ஃபுல் எஸ்எஸ்ஸாக இருந்தனா ஓகே, பட் ஹீட் எக்ஸ்சேஞ்ச் வரும்போது வந்து ஸ்டீல் ஆக்சிடேஷன் சொல்லுவாங்க, கண்டிப்பாக வந்து கரோஷன் மாதிரி உள்ளே வந்து அரிச்சிடும். ஒரு அதேமாதிரி உள்ள ஸ்கேலிங் ஃபார்ம் ஆகிடும், ஃபார்ம் ஆகிட்டு உங்களுடைய கண்டிப்பாக வந்து மெட்டல் அரிப்புன்றது மெட்டல் ஆக்சிடேஷன்றது நடந்து உங்களுக்கு சீக்கிரமாக வந்து இது ஃபெயிலியர் ஆகிடும். ஸோ இது ஃபெயிலியர் ஆகும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதுக்கும் வாட்டர் ட்ரீட்மெண்ட்டுக்கும் சேம் கெமிக்கல், இதுக்கும் வாட்டர் ட்ரீட்மெண்ட்டுக்கும் சேம் கெமிக்கல் ஆகிட்டு ரெண்டுத்துமே வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பஞ்சர் ஆக ஆரம்பிச்சிடும். டியூப் பஞ்சர்ஸ் நிறைய இடத்துல இது நடந்துகிட்ருக்கு. நான் வந்து இங்கே மட்டும் இல்லை, வேறு இடத்துல வேறு ஒரு கம்பெனியில் கூட கேட்டு பார்த்தேன். கேட்டு பார்த்ததில் வந்து இந்த மாதிரி தான் கான்செப்ட் இருந்தது. கூலிங் டவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு இடத்த காமனாக வச்சுட்டு அந்த கூலிங் டவருக்கு ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா அந்த கம்ப்ரஸருக்கு செப்பரேட்டாக ஒரு கூலிங் டவர் இருக்கும், பட் சில்லருக்கும் செப்பரேட்டாக கூலிங் டவர் இருக்கும். பட் அதுக்கு வர பைப்லைன்ஸை வந்து இன்டர் கனெக்ட் பண்ணிடுவாங்க, ஒரு ஹெட்ரு போட்டு அந்த ஹெட்ரு மூலிமா தான் எல்லாத்துக்கும் தண்ணி அனுப்புவாங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து இந்த மாதிரி கண்டிஷனில் வந்து நம்ம ஏர் கம்ப்ரஸரோட இன்டர்கூலர்ஸ் அண்ட் ஆஃப்டர் கூலர் வந்து ஃபெயிலியர் வந்து ரொம்ப அதிகம், சரிங்களா? ஓகே, அதுக்கு தான் வந்து தனியாக வந்து பிரிச்சுட்டு, எப்போவுமே வந்து ஏர் கம்ப்ரஸருக்கு ஏதாவது கூலிங் டவர் வந்தால் அது செப்பரேட்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்களோட ஏர் கம்ப்ரஸரோட இன்டர்னல் ஆஃப்டர் கூலர்ஸ் வந்து நீங்கள் எஃபெக்டிவாக வந்து மெயின்டைன் பண்ணலாம். அதே மாதிரி சில்லருடைய டியூப்ஸை வந்து நீங்கள் எஃபெக்டிவாக வந்து மெயின்டைன் பண்ணலாம். ஸோ நான் என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருந்தது அப்படின்னா, பட் நம்ம கையில் இருந்தால் நம்ம இந்த டிசைனை சேஞ்ச் பண்ணி இதுக்கு செப்பரேட்டான ஒரு வாட்டர் வந்து கொடுக்கறது ரொம்ப பெஸ்ட்டு. இல்லை அப்படின்னா எனர்ஜியில் பார்த்திங்கன்னா ரொம்ப போகும், ஏன்னா ஏர் கம்ப்ரஸர் வந்து இருக்கிறதுல வந்து ஹையஸ்ட் எனர்ஜி வந்து கன்சியூம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். நம்ம யூட்டிலிட்டிஸ் அப்படின்னும்போது எனர்ஜி கந்தம் வந்து சில்லரும் ஏர் கம்ப்ரஸரும் தான். ஸோ ஏர் கம்ப்ரஸர்ஸில் வந்து இன்டர்கூலர் அண்டு ஆஃப்டர் கூலர் வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு ஹை எனர்ஜி கன்சம்ஷன் வந்து ஆகிடும். ஸோ அதே மாதிரி கூலிங் இந்த சில்லர்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா எவாப்ரேட்டர்ஸ் அண்ட் கண்டன்சர்ஸில் வந்து சரியாக அப்ரோச் மெயின்டைன் ஆகலை ஸ்கேலிங் போகும்போதுன்னா உங்களுக்கு ஹை எனர்ஜி கன்சம்ஷன் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வந்து இருக்கும் யூட்டிலிட்டிஸில். ஸோ நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க, கொஞ்சம் பாருங்கள், செக் பண்ணுங்கள், உங்களுடைய கம்ப்ரஸர்லேயும் இதே ஃபால்ஸ் மாதிரி இருந்ததுன்னா, கம்ப்ரஸரில் வந்து இதே இன்டர்கூலர் ஆஃப்டர் கூலர்ஸில் வந்து பிரச்சனை இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து கூலிங் டவர் சர்க்கியூட்ஸை செக் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு வந்து செப்பரேட்டாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா? ஓகே, இந்த இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ வந்து இந்த டாபிக் வந்து உங்களுக்கு புரிஞ்சு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.